Hi Makale, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா வால்மார்ட்ல இருக்கேங்க. வால்மார்ட்ல என்ன மாதிரியான வெஜிடபிள்லாம் கிடைக்கும் அப்படிங்கற ஷாப்பிங் பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க வால்மார்ட்ல இருக்கிற வெஜிடபிள் செக்ஷன். இங்க ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. ஆப்பிள் எல்லாமே இருக்கு இங்க. ஆரஞ்சு எல்லாமே வச்சிருப்பாங்க. So, எந்த மாதிரியான காய்கறிலாம் இந்த வால்மார்ட்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க உருளைக்கிழங்குலாம் நிறைய வச்சிருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து பெரிய பேக்கெட்லயும் இருக்கும், சின்ன பேக்கெட்லயும் இருக்கும். பெரிய பேக்கெட்னா வந்து 10 கிலோ பேக்கெட்டு இல்லை 5 கிலோ பேக்கெட்டும் இருக்கும். இல்லை வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் 1-2 தான் தேவைப்படுறதுனால அப்படியே லூஸில் எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருளைக்கிழங்கு கூட இங்கே இருக்கும். இங்கே பாருங்களேன், இதில் வந்து ரெட் பொட்டேட்டோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சம்டைம்ஸ் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது, பல்காக வச்சுருக்குறாங்க. ஆரஞ்சு வந்து அப்படியே பெரிய இதில் வந்து கவரில் வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸோ சம்மர் சீசன் அப்போ ஆரஞ்சுலாம் வாங்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த சைடில் வந்து மேங்கோ இருக்குங்க. ஆக்சுவலாக மேங்கோ வந்து சீசன் இல்லாத போது வாங்கினீங்கன்னா இங்கே நல்லாவே இருக்காது. ஆனால் எப்போயுமே மேங்கோ இருக்கும் வால்மார்ட்டில். பட் சீசன் அப்போ பார்த்து வாங்கணும். மே மந்தில் நல்லாயிருக்கும் சீசன். அந்த டைமில் வாங்கி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இங்கே வந்து ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. பெரிய பேக்கெட்டும் கிடைக்கும், சின்ன பேக்கெட்டும் இருக்குது இங்கே. இதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெர்ரிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் போடுறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் கேரட்லாம் பல்காக வச்சுருக்குறாங்க. பெரிய பேக்கெட்டாக இருக்கும், அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு மாதிரி தான். இதுவும் பெரிய பேக்கெட்லையும் கிடைக்கும், லூஸில் 1-2 வேணுனாலும் எடுத்துக்கலாம். பேபி கேரட் இருக்குது, அங்கே வெள்ளரிக்காய் வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக ஒயிட் மஷ்ரூமும் இருக்குது, ப்ரௌன் மஷ்ரூமும் இருக்குது. நிறைய இந்த பேபி கேரட் வந்து பெரிய பெரிய பேக்கெட்டில் வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலராக இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்பினாச்சுங்க. இது கீரை வகைங்க. இது வந்து நம்ம அரைக்கீரை சிறுக்கீரை மாதிரி தான் இங்கே கிடைக்கிற கீரை. இது பார்த்தீங்கன்னா பேபி ஸ்பினாச். இது இப்போ நம்ம ஊரில் சொல்ல மாட்டோமா, இளம் கீரை இருக்குது இல்லைங்களா, அதோட இலையை மட்டும் இந்த மாதிரி எடுத்து பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க. மிக்ஸ்டு ஸ்பினாச்சும் இருக்கும், அதில் வேறு ஒரு கீரை வகையும் சேர்த்து ஆட் பண்ணி விற்பாங்க. இது வந்து நல்லா நம்ம அரைக்கீரை சிறுக்கீரை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த கீரை பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர்னால் எப்படின்னா, இப்போ எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிடுதுங்கள, சம்டைம்ஸ் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குங்கள, அந்த மாதிரி இதுக்கு ஆஃபர் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டு கிட்டே குறையும். ஸோ யாராவது யூஎஸில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்களா அந்த வீடியோவை, ஸோ வால்மார்ட்டில் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஆனால் வந்து எப்பயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எப்போயாவது இந்த மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி நான்வெஜ் செக்ஷன்லேயும் நான் வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் போட்டு நான் பார்த்துருக்குறேன். இப்போ இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 50 சென்ட் வந்து கம்மியாக 50 சென்ட்னா நம்மளோட இந்திய மதிப்பில் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 ரூபா. நான் தோராயமாக சொல்கிறேன், 37 ரூபா வந்து கம்மியாகுது அந்த ஒரு பாக்ஸுக்கு யூஸ்வலாக வாங்குறத விட. ஸோ சேவிங்ஸ் தானே உங்களுக்கு, 37 ரூபா கம்மியாகுதுன்னா அப்படி சொல்கிறேன் நான். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும், நான் அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஆனால் வந்து வித்தின் ஒரு நாள்னா அடுத்த நாளில் செஞ்சு காலி பண்ணணும். ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஐட்டம் தான் விற்குவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓல்டு ஐட்டம்லாம் அப்படிலாம் கிடையாது. அதாவது டேட் முடியறதில்ல அந்த மாதிரி ஐட்டமே இந்த மாதிரி சேவிங்ஸ் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸு. காஸ்கோலையும் ஆக்சுவலாக இதே கிடைக்கும். ஆனால் வந்து காஸ்கோவில் எப்படின்னா நல்லா தலைக்காணி வர மாதிரி, நான் நல்லா தலைக்காணி மாதிரி நல்லா பெரிய சைஸில் இருக்கும் காஸ்கோவில் இந்த இதே ஸ்பினாச்சு. ஸோ காஸ்கோலையும் இந்த மாதிரி பெரிய பேக்கெட்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் வால்மார்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா இதுதான், சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், லூஸ்லேயும் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வால்மார்ட்டுக்கும் காஸ்கோவுக்கும் அதான் டிஃப்ரெண்ட் அது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சில காய்கறி இந்த கேபேஜெலாம் கட் பண்ணதே விற்கிறாங்க. யூஸ்வலாக வந்து எனக்கு என்ன தோணுன்னா, இந்த கட் பண்ணது வந்து ஓல்டாக இருக்கிற காய்கறியில் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சோண்டு கெமிக்கல் ஆட் பண்ணி கெட்டு போகாமல் அந்த மாதிரி ஏதோ பண்ணி விற்கிறாங்க நான் நினைப்பேன். பட் எனக்கு தெரியல, அதை பற்றி ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ண காய்கறிங்க நான் ரொம்பவே விரும்பி எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் பீன்ஸ் இருக்குது, பெரிய பேக்கெட்டு. இந்தியன் இங்கே கிடைக்கிற இந்த வால்மார்ட்டில் பீன்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி. ஆனால் பீன்ஸ் வந்து சம்டைம்ஸ் பார்க்கலாம், சில ரொம்ப கொஞ்சம் சில டைம்ஸில் கிடைக்காமலும் இருக்கும். இங்க பாருங்க வெங்காயம் இருக்கு பாருங்க, ரெட் ஆனியன் இருக்கு, எல்லோ ஆனியன் இருக்கு, garlic இருக்கு. இது வந்து அவகாடோங்க, அது அவகாடோ வந்து இது மாதிரி பல்கா போட்டுருக்காங்க, லூஸ்லயே இருக்கும். இங்க பாருங்க தக்காளி இருக்கு பாருங்க, இது ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இருக்கும். அந்த தக்காளி சாலட்ல வந்து இது ஆக்சுவலா போட்டு யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்க சாப்பிடுறவங்க அமெரிக்கன்ஸ் வந்து சாலட்ல இது பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து அந்த ஒரு டொமேட்டோவை எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கலாம், கிரேப்ஸ் மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது. லெமன் வந்து லிக்விட் டைப்லேயும் இருக்குது, இதுவும் பல்காகவும் இருக்குது. லெமன்லேயே வேறு வேறு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் புளி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் இந்த மரத்துலேருந்து பறிப்போம்ல, அந்த மாதிரியே வந்து புளி வந்து இருக்குது, பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஆலோவேராவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்றைக்கி ஆப்பிள்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து ஆப்பிள் பார்த்திங்கன்னா எல்லா டைப்பாக இருக்கும். ஜூஸ் ஆப்பிள், சாலட் ஆப்பிள், அப்புறம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டா, அப்போ பேக் பண்ணி சாப்பிட்டா அந்த ஆப்பிள், அந்த மாதிரி வேறு வேறு டேஸ்ட்டு இருக்கிற ஆப்பிள்லாம் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதிலே என்ன மாதிரியான ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டா இது வந்து இந்த ஆப்பிள் சூடபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக வந்து கேலா ஆப்பிள் நான் வாங்குவேன். கேலா ஆப்பிள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், கட் பண்ணியும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஜூஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் அவகேடோ லூஸில் வச்சுருக்காங்க. அவகேடோ வந்து ஆக்சுவலாக நியூட்ரிஷ்னல் இதுங்க, அதை குழந்தைங்களுக்கு ரொம்பவே கொடுக்கலான்னு இங்கே இருக்கிற டாக்டர்ஸுங்கெலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மேங்கோ பாருங்கள் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க, இது மே மந்த்னால நிறையவே இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ சீசன் வந்துடுச்சுங்கிறத காட்டுறதுக்கு தான் இங்கே ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அட்டகாசமாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து கேப்சிகம் இருக்குது. கேப்சிகம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு கேப்சிகம் நான் எடுப்பேன், எங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு யூஸ் ஆகும். இதே கேப்சிகம்ஸ்லேயே வேறு வேறு கலர்ஸும் கிடைக்கும். கேபேஜ் இருக்குது, ப்ரோக்கோலி இருக்குது. இங்கே வால்மார்ட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து காலிஃப்ளவரும் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் இல்லை. நான் வாங்கணும் காலிஃப்ளவர், ஆனால் இன்றைக்கி இல்லை. நான் இன்றைக்கி ஷாப்பிங் வந்த அன்றைக்கி இல்லை ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகம் இருக்குங்களே, அதுலேயே வந்து நிறைய கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ரெட் கலர்னு. அதில் பாருங்கள் கீழே பாருங்கள் டாய்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து அதுவும் கேப்சிகம் தான், சின்ன சைஸு. ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு அடுத்துல இந்த பக்கத்தில் இருக்கிற காய்கறிலாம் கூட அது வந்து இங்கே அமெரிக்கன்ஸ் யூஸ்வலாக சாப்பிட்ற காய்கறி. அதுக்கப்புறம் இந்த கேரட்லாம் வந்து பல்காக வச்சுருக்குறாங்க பேக்கெட்டில், பேபி கேரட்லாம் கூட. மக்காச்சோளெலாம் வந்து லூஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சைடில் மேலே பாருங்கள் இஞ்சி இருக்குது பாருங்கள். அந்த இஞ்சி வந்து நம்ம ஊர் இஞ்சி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. சேம் நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே இஞ்சி தான் இங்கே இருக்கும். அது கீழே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக கருணக்கிழங்கு மாதிரி தெரியும், ஆனால் அது கருணக்கிழங்கு கிடையாது. இங்கே இருக்கிற சைனீஸுங்க இது நிறைய பேர் வாங்கி இந்த கிழங்கை வாங்கி பார்த்துருக்கேன் நான். ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் சைனீஸுங்க இதை வாங்குவாங்க. இந்த சைனீஸ் கடையிலையும் இந்த மாதிரி கிழங்கு வகை வந்து நிறைய இருக்கிறத அந்த கடைகளில் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பேபி கேரட்லேயே வந்து வேறு வேறு சைஸில் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் கேப்சிகம் வந்து இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக ஜலப்பினோ பெப்பருன்னுவாங்க இங்கே. ஆனால் வந்து இது நம்ம ஊர் அளவுக்கு இருக்கிற அந்த பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா அளவுக்கு காரம்லாம் இருக்காதுங்க இதில் அந்த பார்த்தா அந்த சின்ன பச்சை மிளகா வந்து அது நம்ம ஊர்து மாதிரியே தான் தெரியும். ஆனால் வந்து இங்கே சட்னிலலாம் சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி வாசனை வேறு மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஊர் நம்ம தேங்காய் சட்னிக்கெலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது. அந்த பச்சை மிளகா அந்த போட்டால் தான் நல்லா காரம் உரைக்கும், நல்லாவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வச்சுருக்குறாங்க. இது வந்து நிறையா ஸ்லைஸ் பண்ணியே வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கட் பண்ண மஷ்ரூம்ஸு வாங்கிட்டு போவாங்க, ப்ரிஃபர் பண்ணி அதை வாங்கிட்டு போவாங்க. நிறைய பனானா வச்சுருக்குறாங்க. இந்த பனானா பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாக அப்படியே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தனித்தனியாகவும் இருக்கும். நமக்கு தேவையான எண்ணிக்கையில் நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வரலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த பழமும் இருக்கும். நம்ம கொஞ்சம் காய்வாட்டமாக வேணுமாலும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் காஸ்கோவில் அந்த மாதிரி கிடைக்காது. காஸ்கோவில் ஒரு 8 பழம் 10 பழம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது அப்படியே தான் வாங்குகிற மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து வால்மார்ட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான அளவில் வாங்கணுன்னா வால்மார்ட்டில் வாங்கிக்கலாம். எலுமிச்சை பழம்லாம் கூட வந்து இங்கே வால்மார்ட்டில் விற்பாங்க. 4 எலுமிச்சை பழம் வந்து $1 போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக இந்த எலுமிச்சை பழம் வரைக்குமே எல்லா கடைகள்லையுமே வந்து 4 எலுமிச்சை பழம் எடுத்தால் $1ங்கிற மாதிரி நான் பார்த்துருக்குறேன். ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வச்சுருக்குறாங்க. அந்த சைடு வந்து ஏதோ இந்த திருநீ பழம் மாதிரி ஏதோ டைப்பில் இருக்குது. நான் இது வரைக்கும் அது வாங்கினதில்லை. அந்த மாதிரி பழம்லாம் கூட இங்கே கிடைக்கும். இங்கே தர்பூசணி வந்து சீசனுக்கு வந்து சம்மர் சீசனுக்கு நல்ல சின்ன சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லா இதுலேயும் கிடைக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இங்கே இந்த சம்மர் சீசன் அப்போ நல்லாயிருக்கும். இங்கே கேப்சிகம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கேபேஜு, அப்புறம் அதிலேயே வேறு மேலே இருக்கிற காய்கறிகள் இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் சாப்பிட்ற காய்கறிங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இது முள்ளங்கி கூட கிடைக்குங்க. இங்கே முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே வந்து ஸ்பினாச் வச்சுருக்காங்க. இது வந்து கட்டு கீரை மாதிரி வச்சுருக்குறாங்க. இது வந்து $1 வந்து இது ப்ரைஸ் வந்து. ஸோ இதோட லீஃப் தான் நம்ம அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் காட்டினேன் உங்களுக்கு பாக்ஸில் போட்டுது அந்த பேபி ஸ்பினாச். அது இது வந்து கட்டில் இந்த மாதிரியும் விற்பாங்க. ஒரு கட்டு வந்து $1 அப்படி ப்ரைஸ் இருக்கும். சில பேர் இது இப்படியும் வாங்குவாங்க. கொஞ்சம் அளவு கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரியும் வாங்கி நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பீட்ரூட் கூட கிடைக்கும். ஆனால் பீட்ரூட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது பீட்ரூட்டோட லீஃபோடு சேர்த்து விற்பாங்க இங்கே. நான் ஆனால் வந்து நம்ம அதை செஞ்சு நம்ம சாப்பிட்டதில்லை. நம்ம பீட்ரூட் செய்யும் போது அதனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த பீட்ரூட் மட்டும் என் தனியாக விற்றாங்கன்னா அப்போ வாங்குவேன். அந்த லீஃபோடு சேர்த்து நான் வாங்க மாட்டேன். இங்கே வந்து கொத்தமல்லியும் கிடைக்கும். புதினா நான் இங்கே வால்மார்ட்டில் பார்த்ததில்ல. கொத்தமல்லி இருக்குது. சிலான்ட்ரோன் போட்டு விற்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். 2 கட்டு அந்த மாதிரிலாம் கூட நான் எடுத்துருப்பேன். நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷாப்பிங் ஓவர். நான் எனக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டேன். நான் பில்லிங் செக்ஷன் போக போகிறேன். இதுக்கப்புறமா இன்னொரு விலாக் நான் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் என்னென்ன ஐட்டம் இந்த வால்மார்ட்டில் என்னென்ன வெஜிடபிள் என்னென்ன மாதிரியான ஐட்டம்லாம் நான் வாங்கினேங்கிறது நெக்ஸ்ட்டு விலாகில் நான் சொல்கிறேன். இது தாங்க நான் வாங்கின ஐட்டம். நெக்ஸ்ட்டு விலாகில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே இந்த வாழையில சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதனால் வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.